இன்னைக்கு சிம்ஹாஸ் கிளாஸஸில் பேசிக் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 2.10 கொஸ்டின் நம்பர் 1 பார்க்குறோம். டிட்டர்மைன் த ரீஜன் இன் த பிளேன் டிட்டர்மைன் பை இன்இக்வாலிட்டிஸ் எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 3y அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு y-னு கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்யூஷன் எழுதுறீங்க. லெட் த கிவன் இன்இக்வாலிட்டிஸ் ஆர் இட் கேன் பி ரிட்டன் அஸ் y greater than or equal to x by 3 and y less than or equal to x. எழுதிக்கலாமா? ஏன்னா y in terms of x நம்ம மாற்றி எழுதிக்கணும். அண்ட் தென் இப்போ கிராஃப் வரைய போகிறோம். இந்த ரீஜன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு கர்வ் வரையணும் இல்லையா? அதுக்கு சப்போஸ் y ஈக்குவல் டு எக்ஸ் பை 3-னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போது x ஈக்குவல் டு -3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y வேல்யூ -1, x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y வேல்யூ 0. லைக் த வே நம்ம பாயிண்ட்ஸ் புட் பண்ணி வேல்யூஸை கண்டுபிடிச்சிடுறோம். அதே மாதிரி இஃப் y ஈக்குவல் டு எக்ஸுக்கு நம்ம எங்கே இந்த ரெண்டாவது இன்இக்வாலிட்டியை கண்டுபிடிக்கிறோம், ரைட்? ரெண்டாவது இன்இக்வாலிட்டிக்கு y ஈக்குவல் டு எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? x வேல்யூ ரேண்டமாகவே புட் பண்ணுங்கள். ஐ வில் டேக் இங்கே -3, அதே மாதிரி 0 அண்ட் 3. ஸோ இப்போது இந்த வேல்யூஸ் கிடச்சிருது. y வேல்யூ எப்படி கிடச்சிது? இதை கரஸ்பாண்டிங் x வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வி கெட் அ y வேல்யூஸ் ஆஃப்டர் கெட்டிங் தீஸ் டூ பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஃபார் தீஸ் டூ இன்இக்வாலிட்டிஸ் இப்போ கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். இப்போ கிராஃபில் என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸை டிஃபைன் பண்ணிக்கிறோம். டிஃபைன் பண்ணிவிட்டு இங்கே அந்த லேபிள் கொடுத்துக்கிறோம். அப்போ லேபிள் டிஃபைன் பண்ணுறது எப்படி இருக்கா? ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் ரைட் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 3 யூனிட் வித் இன்க்ரிமெண்டேஷன் 3. ஃபார் y ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் வித் இன்க்ரிமெண்டேஷன் 1. அடுத்தது த பாயிண்ட்ஸை இங்கே பிளாட் பண்ணுறோம். -3, -1, 0, 0, 3, 1, 6, 2. அப்புறம் லைன் ஜாயினிங் பிட்வீன் தம் லைன் கிடச்சிருது. ஆரோஸ் இண்டிகேட்ஸ் விச் இஸ் எக்ஸ்டெண்டபிள். அப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா இது இந்த கிராஃப் இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்படியே இந்த ஹோல் ஸ்கொயர் இந்த கிராஃபை என்னவா பிரிச்சிருது? ரெண்டாக பிரிச்சிருது, அப்பர் சைட் அண்ட் லோயர் சைட். இப்போது இங்கே ஷேடட் ரீஜன் நம்ம வரைய போகிறோம். ஷேடட் ரீஜன் எப்படி சார் வரைகிறதுனா, இந்த ரேண்டம் பாயிண்ட்ஸை இந்த இன்இக்வாலிட்டிஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த தட் இன்இக்வாலிட்டி கரஸ்பாண்டிங்காக சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த பாயிண்ட் அந்த ரீஜன் தான் என்னது? சொல்யூஷன் ரீஜியன். ஓகே, ரைட். ஸோ அப்போது இன்னோட ட்ரிக்கி ஷார்ட் என்னென்னா, ரைட், இங்கே y கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. y கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்ட்டுன்னா அப்பர் சைடில் நம்ம ஷேட் பண்ணோம். y லெஸ் தான் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருந்ததுன்னா லோயர் சைடில் நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ இது ட்ரிக்கி, ரைட்? பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே, நம்ம த கரஸ்பாண்டிங்காக எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் அதை இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதுதான் டெஃபினேஷன், சரியா? அப்படி பார்த்தோன்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 -1 எடுத்துக்கோங்க, இங்கே 1 எடுத்துக்கோங்க, -1-க்கும் 1-க்கும். அப்போ -1-ஐ இங்கே எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்? எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம், ஒய்யில் 1-ஐ சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ என்ன ஆகும்? 1 > -1/3 இருக்கா? அப்போ திஸ் இன்இக்வாலிட்டி தான் என்னது? திஸ் சைட் தான் நம்ம ஷேடட் ரீஜன் பண்ணணும். ஸோ இங்கே y ஈக்குவல் டு எக்ஸ் பை 3-ன்ற லைனு, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன பண்ணுறோம் இங்கே? அப்போ சைடில் நம்ம ஷேட் பண்ணுறோம் y கிரேட் தான் ரிகல்ட் இருக்கிறதால, ரைட்? லைக் த வே நம்ம என்ன பண்ண போகிறோம், திஸ் ஷேடட் ரீஜனை y கிரேட் தான் ரிகல்ட் எக்ஸ் பை 3-ன்னு நம்ம நோட்டேட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம அடுத்த இன்இக்வாலிட்டிக்கு போயிடுறோம். அடுத்த இன்இக்வாலிட்டி இது y லெஸ் தான் ரிகல் டு எக்ஸ், அது கரஸ்பாண்டிங் y ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இந்த y ஈக்குவல் டு எக்ஸுக்கு இந்த பாயிண்ட்ஸை இங்கே பிளாட் பண்ணுறோம். அப்போ 3, -3 இருக்கு இல்லையா? வாட் இஸ் தட்? எக்ஸ் வேல்யூ -3, ஒய் வேல்யூ -3. இங்கே -3 இந்த கோடில் மறைஞ்சிருச்சு, ரைட்? இது நெகட்டிவ் சைட் தான். அப்போ -3, -3 என்னது? பிளாட் பண்ணிட்டோம். அதே மாதிரி 3, 3 பிளாட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க, ரைட்? இப்போ என்ன பண்ண போகிறோம் சார்? இப்போ இந்த ஷேடட் ரீஜியனையும் இந்த லைனையும் மறந்துடுங்க. இப்போ வி ஹாவ் என்னது? இந்த ஒரு லைன் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யூ ஹாவ் டு டேக் என்னது? இந்த கிராஃபை ரெண்டாக உடச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணும்? இந்த சைடாக இந்த சைடாக, தட் இஸ் இது அப்பர் சைட் இது லோயர் சைட். அப்போது எந்த சைடு சார் இருக்கணும்?
y less than or equal to இருக்க அப்ப நாம என்ன பண்ணோம் இந்த சைடு லோயர் சைடு ஷேட் பண்ணனும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாயிண்டையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க என்ன வரும் இந்த சைடு தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் இந்த சைடு சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்ப we have இந்த சைடு ரீஜன் வரையறோம் ரைட் இப்போ ஒரு லைன் போட்டதால இப்படி போட்டுக்கிறேன் இன்னொரு லைனும் இருந்து அதுக்கு வேற ஷேடட் ரீஜன் போடணும்னா ஷேடட் ரீஜனை டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக என்ன பண்ணோம் வெர்டிக்கல் லைனாக எடுத்துக்கோங்க சரியா ரைட் திஸ் இஸ் y லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஓகே இப்போது அந்த லைனை இப்போ ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ என்ன ஆயிடுச்சு சார் இந்த ரெண்டு லைனுக்கும் காமன் ரீஜியன் எதுவோ அதுதான் என்னது ரெக்கர்ட் சொல்யூஷன் அப்போது இங்கே காமன் ரீஜியன் எங்கே இருக்குது ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகிருக்கா ஓகே இதுதான் காமன் ரீஜியன் தட்ஸ் ஆல் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சிம்மாஸ் கிளாஸஸ்